என்னும் பாபா சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே, இந்த வார்த்தைகள் உன் செவி சேரும் நேரம் நீ முடிந்து போனதென்று நினைத்து கொண்டிருப்பது தொடரும், நொடிந்து போனதென்று முடிவெடுத்தது வளரும். நம்பிக்கையோடே கேள் கண்மணி. நடந்துவிடும், கிடைத்துவிடும் என்று காத்திருந்து காத்திருந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்தாய். தோல்விகளை சந்தித்து சந்தித்து ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாய். எல்லாம் முடிந்துவிட்டது, இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை, போவது வரை போகட்டும் என்றெல்லாம் நீயே ஒரு முடிவிற்கும் வந்துவிட்டாய். ஆனால் எதை நீ முடிவு என்று கருதினாயோ அதுதான் உன் வாழ்க்கையின் துவக்கம் என்பதை புரிந்துக்கள். எல்லா முடிவுகளும் ஒரு துவக்கத்தின் ஆரம்ப புள்ளிதான். இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி அல்ல, உன் போராட்டத்திற்கும் உன் கவலைகளுக்குமான முற்றுப்புள்ளி இது. எதுவும் இங்கே முடிந்துவிடவில்லை கண்மணி. நான் எப்பொழுதும் கூறுவதை போன்று நீ வாழ பிறந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு முன்னமே எல்லாம் முடிந்துவிட்டதே என்ற முடிவிற்கும் வந்து விடுகின்றாய். இதற்கு மேல் எனக்கு எங்கே வாழ்க்கை இருக்கின்றது என்றுதானே இப்பொழுதும் யோசிக்கின்றாய். இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது. இதற்கு மேல்தான் இதுவரை நீ காணாத சந்தோஷ வாழ்க்கை சர்வ நிச்சயமாக இருக்கின்றது. எல்லாம் முடிந்துவிட்டது, நீ மூழ்கியே விட்டாய் என்று மற்றவர்கள் உன்னை எண்ணி எள்ளி நகையாடும் பொழுது மூழ்கி சென்ற நீ முத்தெடுத்து மேலேறி வருவாய். இதுதான் இந்த சாயின் லீலை. ஆட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும், நடக்கும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாமும் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் தருவாயில், அல்லது எல்லாமும் முடியப் போகின்றது என்று நீ முடிவெடுத்த தருவாயில், கடைசி தருணத்திலேனும் ஒரு அற்புதம் நிகழும். ஏனென்றால் ஆடுபவர்களை எல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் முடிவென்பது என் கைகளில் இருக்கும். எந்த நொடியிலும் எந்த க்ஷணத்திலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பதை நம்புகிறாய் அல்லவா? யாராலும் செய்ய முடியாத காரியத்தை இந்த சாயால் செய்ய முடியும் என்பதை புரிந்து கண்டாய் அல்லவா? முடிந்து விட்டது என்று நினைப்பதை தொடர வைக்கவும் முடியும், நொடிந்து விட்டது என்று நினைப்பதை வளர வைக்கவும் என்னால் முடியும். இப்பொழுதும் சொல்கிறேன், நீ பயப்படுவதை போன்று எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நீ பயப்படுவதை போன்று எல்லாம் நடந்து முடிந்துவிடவில்லை. நடப்பவை நடப்பவைகளாகவே நடந்து கொண்டே இருக்கட்டும். அதை உனக்கு சாதகமாக முடித்து தர நான் ஒருவன் இங்கே கண்காணித்து கொண்டே தான் இருக்கின்றேன். ஒரு விஷயத்தில் தெளிவாக இரு. நீ நினைப்பதை போன்றே எல்லாமும் நடக்க வேண்டும், நீ நினைப்பதை போன்றே சூழ்நிலைகள் நகர வேண்டும் என்று யோசிக்காதே. நீ நினைக்காத, நீ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்தாலும் அமைதியாக மட்டுமே இரு. உனக்கு எது தேவை, எப்பொழுது தேவை, எப்படி வரவேண்டும் என்பதை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். பாதைகள் எவ்வாறு சென்றாலும் இலக்கு என்பது ஒன்றுதான், அது உனக்கான முடிவு மட்டும்தான். அந்த முடிவு என் கையில் இருக்கின்றது. நீ எந்த பாதையில் வந்தாலும் முடிவில் என்னிடமே வந்து சேர்ந்து விடுவாய். ஏனென்றால் உன் கால்களில்தான் நான் நூல் கட்டி உள்ளேனே. ஒரு சிட்டுக்குருவியை இழுப்பதை போன்று நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். அதுபோன்றே உன் பிரச்சனைகள் எந்த திசையில் சென்றாலும் இறுதியில் அது என்னிடம்தான் வரும். அதற்கான தீர்ப்பும் நான் தான் கூற வேண்டி உள்ளது. எனவே தைரியமாக இரு. என் பிள்ளைக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் இந்த தகப்பன் செய்துவிட மாட்டேன். மீண்டும் கூறுகின்றேன், இது முடிவல்ல, ஆரம்பம். முடிந்ததெல்லாம் நிச்சயம் தொடரும், நொடிந்ததெல்லாம் கட்டாயம் வளரும். நீ நம்பிக்கையை பற்றி கொண்டு காத்திருந்தால் மட்டும் போதும். நல்லது நடக்கும் என்று நினைப்பது மட்டுமே உனது கடமை. நல்லவற்றை செய்து தருவது எனது கடமை. ஆம் கண்மணி, நல்லதுதான் நடக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் சயிருக்க பயமேன். ஓம் சைரா ஜெய் சைரா.